அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக ஆர்சிபி அணியினர் அமைத்து கொண்ட பிளேயிங் லெவனிலே காணப்பட்ட மிக முக்கியமான வீரர்களில் எந்தெந்த வீரர்கள் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக ஆர்சிபி அணியினர் அமைத்து கொண்ட பிளேயிங் லெவனிலே இடம்பெற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் நடைபெற்று முடிந்த இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக ஆர்சிபி அணியினர் அமைத்து கொண்ட பிளேயிங் லெவனிலே காணப்பட்ட மிக முக்கியமான வீரர்களிலே 7 வீரர்களை கொண்டுதான் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்கான பிளேயிங் லெவனை இந்த ஆர்சிபி அணியினர் உறுதி செய்ய உள்ளார்கள். அதற்கமைய அந்த 7 வீரர்கள் யார் யார், எந்தெந்த 4 வீரர்கள் வெளியேற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளிலே ஆர்சிபி அணியினர் அமைத்து கொண்ட பிளேயிங் லெவனிலே காணப்பட்ட 11 வீரர்களிலே 7 வீரர்கள் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்கான பிளேயிங் லெவனிலும் பயன்படுத்திக் கொள்ளப் போவார்கள். அதற்கமைய அந்த 7 வீரர்களிலே 3 வெளிநாட்டு வீரர்களும் 4 இந்திய வீரர்களும் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக காணப்படுகிறார்கள். அந்த 3 வெளிநாட்டு வீரர்கள் யார் யார் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அணித்தலைவர் ஃபப் டூப்ளசி மற்றும் கிளென் மேக்ஸ்வெல், அதனை அடுத்து பனிண்டு ஹசரங்க ஆகிய 3 வெளிநாட்டு வீரர்கள் உறுதி செய்யப்பட்டதோடு ஏனைய 4 இந்திய வீரர்கள் யார் யார் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி, ராஜட் படிட்டார், ஹர்ஷ பட்டேல், டீனேஷ் கார்த்திக் ஆகிய 4 வீரர்களை அவ்வாறு உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக காணப்படுகிறார்கள். இதற்கமைய இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளின் பிளேயிங் லெவனிலே இடம்பெற்ற மிக முக்கியமான 4 வீரர்களாக காணப்படுகின்ற முகமது சிராஜ், சபாஸ் அகமட், மகிபா லேம்டோர் ஆகிய 3 இந்திய வீரர்களும், அதனை அடுத்து வெளிநாட்டு வீரரான ஜோஷ் கஸ்லிபோட் ஆகிய 4 வீரர்களும் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக ஆர்சிபி அணியினர் அமைத்து கொண்ட பிளேயிங் லெவனிலே இடம்பெறுவது ஒரு கடினமான ஒன்றாகவே காணப்படுகிறது. இதற்கமைய இந்த 4 வீரர்களிலே என்னை பொறுத்தவரையில் 2 வீரர்கள் அணியிலிருந்து இந்த ஏலத்திற்காக வெளியேற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதற்கமைய முகமது சிராஜ் மற்றும் ஜோஷ் கஸ்லிபோட் ஆகிய 2 வீரர்கள் வெளியேற்றப்படுவதற்குரிய அதிகமான வாய்ப்புகள் காணப்படும். அதே போன்று மகிபா லேம்ரோர், சபா சகமட் ஆகிய 2 வீரர்களும் இந்த ஆர்சிபி அணியுடைய குழாமிலே காணப்பட்டாலும் இந்த ஆர்சிபி அணியினர் எதிர்வரும் நடைபெறுகின்ற இந்த 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்கான மினி ஏலத்திலே மிகச்சிறந்த தரமான வீரர்களை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மகிபா லேம்ரோர், சபா சகமட் போன்ற வீரர்களுக்கும் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக ஆர்சிபி அணியினர் அமைத்துக் கொண்ட பிளேயிங் லெவனிலே ஒரு சில வேளை இடம் இல்லாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த ஆர்சிபி அணியினர் ஒரு சில வேளை இந்த மினி ஆக்ஷனிலே இந்த வீரர்களுக்கு பதிலாக பெற்றுக்கொள்கிற வீரர்கள் அல்லது அவர்கள் வேறு வீரர்களாக பெற்றுக்கொள்கிற வீரர்களோ இந்த வீரர்களுக்கு ஒத்த தரமான வீரர்களாக அமையாத விடத்து இதே பிளேயிங் லெவனைத்தான் அவர்கள் எதிர்வரும் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்கு அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். அதற்கமைய இந்த முகமது சிராஜ் அவர்களையும் ஜோஷ் கஸ்லிபோட், மகிபால் லேம்ரோர், சபா சகமட் ஆகிய 4 வீரர்களும் இந்த ஏற்கனவே கூறிய 7 வீரர்களையும் கொண்டமைந்ததாக ஆர்சிபி அணியினர் கடந்த 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளில் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொண்டாரோ அதே பிளேயிங் லெவனைத்தான் எதிர்வரும் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலும் பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அமையுமே என்பதுதான் என்னுடைய கணிப்பாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் அந்த 7 வீரர்களும் 100 வீதம் உறுதி செய்யப்பட்ட வீரர்களா, அதனை அடுத்து அந்த 4 வீரர்கள் வெளியேற்றப்படுவார்களா, அல்லது அவர்கள் மீளவும் வாய்ப்புகள் வழங்கப்படுமா, அல்லது அவர்களுக்கு பதிலாக வேறெந்தெந்த வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ளப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மட்டுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.